தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மண்டல ஜிஎஸ்டி துணை ஆணையர் பாலமுருகனை சஸ்பெண்ட் செய்து ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. சேலம் விவசாயிகளுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அலுவலகத்திலேயே பாலமுருகன் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். இதனால் பலரது கவனத்தை அவர் பெற்றிருந்தார். அத்துடன் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதவி விலக வலியுறுத்தி கடிதம் ஒன்றையும் எழுதியிருந்தார். இந்நிலையில் அவரை பணியிடை நீக்கம் செய்து ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மண்டல ஜிஎஸ்டி நிர்வாக துணை ஆணையராக பதவி வகித்த பாலமுருகன் விரைவில் ஓய்வு பெற இருந்த நிலையில் நடவடிக்கை பாய்ந்துள்ளது. இந்த மத்திய அமலாக்கத்துறையை அவங்க ஒரு கருவியா ஒரு வெப்பனா ஒரு பயன்படுத்தி அது வந்து எத்தனை எந்தெந்த அரசியல் எதிரிகளெல்லாம் பழி வாங்குறாங்க. சரி, அது அரசியல் எதிரிகளை பழி வாங்குறாங்க, அது அரசியல் அப்படின்னாக்கா கடைசியில் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச மாதிரியா ஒரு விவசாயிக்கு போயிட்டு 6 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிற ஒரு விவசாயி போய் அவன் வந்து விவசாயத்தை அவன் நிலத்தை பறிக்கிறதுக்கு அந்த அவன் நிலத்தை சுற்றி இருக்கிற நிலத்துங்களை பறிமுதல் செய்வதற்கும் பிடுங்குவதற்கும் திட்டம் போட்டு அவனுக்கு அந்த விவசாயிங்க 1000 ரூபாய் அரசாங்கம் தர உதவித்தொகையில் வாழ்கிற விவசாயிக்கு வந்து கருப்பு பணம் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க அமலாக்கத்துறையிலேருந்து சம்மன் அனுப்புகிறாங்க. அதான் கடைசியில் இப்போ என்னை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சு உனக்கு பென்ஷனே இல்லை ஒன்றும் இல்லை போய் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி யார் தமிழுக்காக தமிழர்கள்னு யாராவது ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒருத்தவங்களாவது ஒருத்தவங்க வந்தாக்கா அவங்களுக்கு என்ன நடைபெறும் என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கிடைக்கும்ன்றதுக்கு நான் ஒரு உதாரணமாக என்ன எடுத்துக்கிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.